வணக்கம், தனலக்ஷ்மி, ஹோம் மேக்கர். இந்த ஃபேஷன் ஷோ, இந்த மிஸ்ஸஸ் சென்னையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப பெருமையாக இருக்குது. கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு ஹோம் மேக்கராக இருந்து இவ்வளோ பெருசாக இந்த ஒரு ஸ்டேஜ் வந்தது வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பம், என்னுடைய பேக் போன், எல்லா பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க. அண்டு இதுக்கு வந்த பிறகு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. மாடலிங் அண்ட் ஆக்டிங் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நான் எம்பிஏ கிராஜுவேட் அண்ட் ஹோம் மேக்கராக இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே ஓகே, ஸோ வந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் மட்டும் தான் ஹோம் மேக்கர்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக வெளியில் வேலை செய்கிறதை விட வீட்டில் நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். அதுக்கே என்னோட வாழ்த்துக்கள். முதல்ல சுமையை நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் என்ன தான் வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் அவ்வளோ பெரிய ப்ரெஷர் கிடையாது, பட் வீட்டில் ரொம்ப கஷ்டம் நினச்சி பார்க்க. ஹோம் மேக்கராக இருந்து இந்த ஒரு விஷயத்தில் சாதிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், வெளியில் நாங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. பட் ஃபுல் ஹஸ்பண்ட் அண்ட் மாமியார், அப்பா அம்மா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உன்னால் முடியும்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். இப்போ அடுத்த கேள்வி அவங்கள பற்றி தான். நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் ஃபேஷன் ஷோ அந்த ரேம்ப் வாக்கில் வேறு ஃபுல்லாக பண்ணிங்க, எல்லா கண்டஸ்டோடு சேர்த்து தனலட்சுமி நீங்களும் பண்ணியிருந்தீங்க. அதில் இதை பார்க்கும்போது உங்களோட மாமியார், உங்களோட மாமனார், உங்களோட கணவர், உங்களோட குழந்தைகள் இவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் என்னவாக இருந்துச்சு? ஒருவேளை நெகட்டிவாக இருந்திருந்தால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணிங்க? ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா எனக்கு அவங்கள ஃபுல் சப்போர்ட், என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்கள எனக்கு ஃபுல் சப்போர்ட். என்னுடைய மாமியார் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க நான் எப்படியாரு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு பாக்கியசாலின்னு எனக்கு இது பண்ணிக்கிறேன். அண்ட் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஒரு ஹம்பிளாக, உன்னால் முடியும், நீ போய் பண்ணு. அண்ட் முடிச்சுட்டு நான் டைட்டில் வாங்காமல் நான் வீட்டுக்கு வரும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், பரவாயில்ல லீவ் இட், இன்னொரு இதுக்கு நீ போய் உன்னால் சாதிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அண்டு எல்லாருமே இருக்கிறவங்க, என்னுடைய மாமியார் சைடு வந்து எல்லாருமே என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் சாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய பெற்றவர்கள் வீட்டில் விட என்னுடைய மாமியார் சைடில் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னுடைய கோ சிஸ்டர் அண்ட் பிரதர் இன்லா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த ஒரு விஷயத்தில். கண்டிப்பாக அவங்க சப்போஸ் சார் போக வேண்டான்னு சொன்னாலும் நான் அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சுருப்பேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் பெண்கள் வந்து எப்படி முன்னேறணும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டிப்பாக விடக்கூடாது. அதனால் நான் கண்டிப்பாக புரிய வச்சு, அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு கண்டிப்பாக கலந்துருப்பேன். ஓகே, ஸோ ஒரு பொதுவான பார்வை எனக்கு இந்த இடத்துல தெளிவாக தெரியணும்னு பார்க்குறேன். கல்யாணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு பெண்களுக்கு உயர்வாக தெரியுமா? அது பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து புகுந்த வீடை வந்து நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம். பெற்றவங்களை விட்டுட்டு வரவங்க வந்து கண்டிப்பாக புகுந்த வீட்டில் வந்து ஒரு மாமியார் மாமனாரை வந்து தன்னுடைய பெற்றவங்க இல்லாமல் வேற ஒருத்தவங்கன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காம அவங்களும் நம்மளை பெற்றவங்க மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணனா கண்டிப்பாக அந்த வீடு வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி பெற்றவங்க வீடு மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ பெற்ற வீடு எப்பவுமே நீங்கள் மறக்க மாட்டீங்க, என்னதான் புகுந்த வீடுக்கு போனாலும். ஆனால் மொராலிட்டி சின்னதாக அங்கே வருது ரெண்டு பக்கமும். கண்டிப்பாக இருக்கும். இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட பெற்றோர்களை இவங்களே நினச்சிட்டா ஒரே குடும்பம் மாதிரி தான், நம்மளோட பழைய குடும்பம் மாதிரி தான் இருக்கணும். சூப்பர் தனம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆண்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வந்து எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் அவகிட்ட எப்படி என்னோடய அன்பை சொல்லி நான் அந்த பொண்ணை வந்து என்னோடய வாழ்க்கை துணைவியாக தேர்ந்தெடுத்து என்னோடய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லணுன்றதுல தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். ஏதோ என்கிட்ட அவள் குறைய ஒன்று கண்டுபிடிக்கிறாள், என்ன குறைன்னு தெரியல அப்படின்னு பல பேர், பல பசங்க எல்லாருமே ஒன் சைட் லவர்ன்ற பேரில் சுற்றிட்டுருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ எல்லா பெண்களுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு ஆண்மகன் இப்படி இருக்கான் அப்படின்னா எந்த பெண்ணுக்கும் பிடிக்காமல் இருக்காது. இப்படி இருந்தனா அவனோட வாழ்க்கை துறவியாக தேர்ந்தெடுக்க நான் ரெடியாக இருக்க சொல்லிட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு ஆண் கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி கண்டிப்பாக எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் பெண்களை வந்து கண்ணுக்கு எதிராக கண்ணை பார்த்து பேசணும். அதுதான் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க பெண்கள். பிகாஸ் அதுலேயே தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து இஷ்டப்படுறாங்க. எல்லாமே வந்து அந்த கண்ணை பார்த்து பேசுறதுலேயே தெரிஞ்சிடும். ஒரு ஆண்மகன் வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களையும் வந்து சுகமோ துக்கமோ கோபமோ எதுவாக இருந்தாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசணும். அந்த ஒரு பாயிண்ட் தான் ஆண்களுக்கு முக்கியமாக தேவை. ஓ, ஸோ ஒரு பெண்ணை பார்க்கும்போது ப்ரப்போஸ் பண்ணும் போதும் சரி கண்ணை பார்த்து பேசுனா போதும். எஸ்,
இந்த மெசேஜ் சாட்டு அதெல்லாம் தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசுங்க. உங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை பார்த்து பேசுங்க. அந்த கண்ணுலேயே உங்களுடைய நேர்மையான குணம், இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா, இல்லை சொதப்புறீங்களா, எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த கண்ணை பார்த்து பேசுங்க. ஸோ பெண்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக பையன் நம்ம கிட்ட பேசுனா கண்ணை பார்த்து பேசுறாங்க. கோபமாக இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசிடுங்க. ஓகே ஓகே, சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த கருப்பாக இருக்க பசங்க சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, எங்களை போல பசங்களாக ஒரு கேட்டகரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பவுமே அழகு தான், அதுலேயே கலராக இருந்துட்டால் சொல்ல வேண்டாம், பேர் அழகாக இருப்பீங்க. எல்லாருமே கருப்பாக இருக்க பசங்களை பெண்கள் வெறுக்கிறது அப்படின்ற ஒரு கூற்றை சரி இங்கே எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா என்னுடைய கணவர் வந்து ரொம்ப கருப்பு தான். நான் வந்து கருப்பை ரொம்ப லைக் பண்ணுவேன். பொதுவாகவே பெண்கள் வந்து வெள்ளையாக இருக்கிற பசங்களை பிடிக்கும்னு சொல்ல முடியாது, கருப்பாக இருக்க ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக என்னுடைய கணவர் கருப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, என்னது இப்படி கருப்பாக இருக்காங்களே, நீ இப்படி வெள்ளையாக இருக்காங்களே. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு கருப்பு பிடிக்கும், நோ ப்ராப்ளம். நான் இது படிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. சூப்பர் தான். எங்களை போல பசங்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள். கண்டிப்பாக கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து கருப்புனா ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு கூற்றே தேவையில்லை. பெண்களுக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் தான். ஸோ உங்களோட நல்ல நோக்கங்கள் எதிர்காலத்தில் வெற்றியடைந்த வாழ்த்துக்கள் தானா? நன்றி. வணக்கம், நமஸ்கார். என்னோட பேர் ஹிமான்ஷா துபே தீக்ஷித். நான் சென்னையில் வசிக்கிறேன். என்னோட மதர் டங் ஹிந்தி, பட் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுகிறேன். ஐ டுக் பார்ட் இன் திஸ் சூப்பர் உமன் இந்தியா மிஸ்ஸஸ் சென்னை கான்டெஸ்ட் அண்ட் ஐ வான் அஸ் செகண்ட் ரன்னர் அப் அண்ட் ஐ வான் மிஸ்ஸஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஆஸ் அ சப் டைட்டில். ரொம்ப ஹாப்பி ஃபார் தேட், ரொம்ப ஜாலி. பை ப்ரொஃபஷன் ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் ஒர்க்கிங் இன் எம்என்சி இன் சென்னை. Even though this is not my native place, but I am very much happy here and living a fruitful and happy life. And for taking part in this contest, actually, it's not that professionally or personally what you are doing. This platform has made a stand and take something which we can contribute to society. So, Avlada, contributing to society is one of the major wishes taking part in this. And I'm very happy and I am loving this language and definitely kandippa next interview or next meeting I will totally speak in Tamil. That's my promise. Actually, ippo Hindi mukkiyam Tamil vendan solittu oru pakkamum innoru pakkam Hindiye padinga mummoli kolgendra base la innoru pakkamum oru vaada poittirukku. ஸோ இதுக்கு நடுவில் இந்தியை தாய்மொழியாக கொண்டுட்டு இருக்க ஒரு ஆளோட வாயிலிருந்து தமிழை கேட்குறோம், எங்களுக்கு ஏதோ ஒரு ஆயிரம் தேன் ஒரே அடியில் வந்து எங்களுக்கு வாயில் விழுந்தாமல் தான் இருக்குது, அதெல்லாம் சொல்லி ஆகணும். ஸோ ஹிந்தியை மதட்டங்காக வச்சுருக்கவங்க தமிழை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கூற்று எங்களுக்கு இங்கே அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு, இந்த தென்னகத்து பக்கம் சொல்கிறோம், தமிழ்நாடு இந்த போல் தென் மாநிலங்களில். ஆனால் நார்த் இந்தியாவை பேஸாக கொண்டு இருந்தாலும் தமிழை அழகாக பேசுகிறீங்க, அதுக்கு நான் வாழ்த்துக்கள் முதல்ல. ஸோ இந்த ஷோவோட த்ரூ அவுட்டாக தமிழே கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறேன், நடக்கதான்னு பார்க்கலாம் போக போக. உங்ககிட்ட முதல் கேள்வி மன்ஷா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு விதமான திருமணங்கள், ஒன்று காதல் திருமணம், இன்னொன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம், லவ் மேரேஜ் ஒன்று, அரேஞ்ச் மேரேஜ் ஒன்று. இதில் உங்களோட பார்வையில் இருந்த சொல்லுங்கள், பெண்களுக்கு இந்த திருமணம் காதல் திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ண நல்லாயிருக்கும், அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக போகும்னு நினைக்கிறீங்களா? என்னோட பிலீவ் என்ன, அரேஞ்ச் மேரேஜ் இஸ் பெட்டர் தென் அ லவ் மேரேஜ். பிகாஸ் அரேஞ்ச் மேரேஜ் முன்னாடி இட் செல்ஃப் ரெண்டு ஃபேமிலி இன்வால்வ் ஆயிடுச்சு அண்ட் டேக்கிங் டிசிசன், பிரிங்கிங் ஆல் த ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப சந்தோஷ் மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் சில்ட்ரன்ஸ், பெரியப்பா பெரியம்மா சித்தி ஆல் டேக்கிங் பார்ட்ஸ் என்ஜாயிங். ஸோ இது சுக்கோ துக்கோ எவ்ரி திங் ஆல் டுகெதர். ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி இன் சப்போர்ட் ஆஃப் அரேஞ்ச் மேரேஜ். செகண்ட் விஷயம், இஃப் எனி மிஸ் ஹேப்பின் ஆயிடுச்சு, சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, போத் த ஃபேமிலிஸ் வில் கம் அண்ட் ஷேர் த பர்டன். And secondly, the tata or paati or relation with the grandchildren in arranged marriage, that is also a very beautiful concept. In love marriages, people will get separated and then they will not have that much connection with grandparents. So arranged marriages are much better. Similarly, your parents, appada, amma, they bless you in arranged marriage and will swami worship and all. Those things are rumba, rumba, rumba super vishya. I personally believe arranged marriage will offer a lot of positivity in your life. And from society point of view, if we see in Pakra, like society will welcome more and secured life you will have if you have arranged marriage. Okay, Himansha, உங்களுக்கு இதை தவிர்த்து
இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிட்டீங்க, இந்த ஈவெண்ட்லேயும் இங்கே மெடல் அடிச்சிருக்கீங்க, இந்த தலையில் இருக்க கிரீடத்தை பார்த்தாலே தெரியுது. ஸோ வெற்றி பதக்கம் உங்களை குவிஞ்சிக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலைக்கும். உங்களோட அடுத்த குறி, அடுத்த டார்கெட் என்னவா இருக்கு? அந்த டார்கெட் நம்ம மன்ஸ் இச்சா மாதிரி டூயிங் ஆக்டிங். இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு டூ ஆக்டிங் சீரியலா கொஞ்சம் மூவியா ஐ வில் பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஐ வாண்டட் டு கன்வே ஃப்ரம் திஸ் பிளேட்ஃபார்ம் பிகாஸ் ஐ ஆம் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் எக்ஸ்பிரஸிங். திஸ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆக்டிங். ஸோ ஐ லவ் டு டூ தேட். ஓகே ஹிமான்ஷா, அடுத்தது முதல்ல நம்ம மேரேஜ் பற்றி பார்த்துருந்தோம், இப்போ அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக டிவோர்ஸ் விவாகரத்து. ஸோ லைஃப்னாலே ஒரு சைடு பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு சைடு நெகட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பேசிட்டோம், விவாகரத்து எல்லாருக்கும் தெரிய நெகட்டிவான விஷயம் தான், அதை பற்றி பேச வரும்போது. விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடுறாங்கள இங்கே இருக்க பெண்களும் சரி ஆண்களும் சரி, அப்படி அவங்க நீதிமன்றத்தை நாடி போகிறாங்கன்னா அந்த வழக்கில் யார் மேலே தப்பு இருந்திருக்கும் அதிகமாக உங்களோட பப்ளிக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம் தப்பில்லை? என்ன விஷயம், the boy side also fault, girl side also can be fault. Both the vishay we should paakla. Like sometimes in other vishay girl manasa thinking husband kadiyade, husband will not understand that feeling. Okay. Sometimes girl side they will be more into their life, like ramba the என்னோட ஃபேமிலி, என்னோட ஆஃபீஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஹஸ்பண்ட் இஸ் திங்கிங் அண்ட் ஸோ தே ஆர் நாட் ஹேவிங் தட் ஜாலி அண்ட் ரொம்ப ஃபீலிங். ஸோ இன் திஸ் சுச்சுவேஷன் இட்ஸ் டோட்லி அ சுச்சுவேஷனல் பேஸ்ட். ஸோ இந்த பார்க்குறோம் தட் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன் இது ஐ ஆம் ஃபேஸிங் அ ப்ராப்ளம் மனசை விஷயம் ப்ராப்ளம் கஷ்டமாரி த ஹஸ்பண்ட் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் all this kutti kutti vishaya will bring a big problem and that will end up in divorce. So giving a general statement the husband fault wife fault we cannot generate it. It totally a situational based thing. But nowadays nammaloda society all the women are working managing both house work kids your relative my relative. All these things will end up having konja frustration. So in that frustration what happen we will not able to understand the kutti kutti vishaya perisa turning. So that will end up having this divorce situation and women personally feel to give a second chance but husbands they will not have that feeling. So what personally I believe if husband will also think nowadays husbands are also very much cooperative but they are in heart they have some feeling I will not do first I will not compromise so either vishay will lead to the divorce and all and it's not a good thing. Okay, so kittatta pengal melaiyum pottam bodhu solla mudiyadhu aangal melaiyum solla mudiyadhu soolnilaikku yerthu konja compromise konja settlement the communication the calling some elderly person counseling going and all will solve the purpose but the kata decision na the going and putting divorce and final tata bye bye they we should not do. Okay macham actually and nigichila kalandukittu tamil la adhu ungala mother tongue india irundhalum engaloda korikeyku yerpa tamil la pesa try panninga adhoda manadara vaazhthukal ungala nalla nokangal nerevenadra vaazhthukalai macham kandipa thank you for having me romba nandri actually na vandu நிறைய டேலண்டட் பர்சன் சொல்லியிருக்காங்க மல்டி டேலண்டட் பர்சன் நிறைய பேர் சொல்லுவாங்க பட் நான் எதுவுமே ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை நம்பி என் ஃபேமிலியில் வந்து சரி ஓகே இந்த ப்ரோக்ராம் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் ஃபேமிலிக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரமாக கூட நான் சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் என்னோடய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. நான் அது ப்ரூவ் பண்ணன்னு நினைக்கிறேன் பட் டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால் க்ரௌன் வின் பண்ண முடியல. பட் நான் என் கூட இருந்த கோ கண்டஸ்டன்ஸ் கூட வந்து ஒரு அவங்களோட ஹார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணி மிஸ்ஸஸ் கன்ஜினாலிட்டி அப்படின்ற ஒரு அவார்ட் நான் வின் பண்ணி சப்டைட்டில் அவார்ட் வின் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஐம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. சூப்பர் சூப்பர் தேங்க்யூ. ஆக்சுவலி இது போல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குதுல்ல, இந்த ஃபேஷன் பரேடாக இருக்கட்டும் மற்றபடி இந்த பெண்களுக்கான சொல்லிட்டு பல ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அந்த விதத்தில் உங்களோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் உமன் இந்த மிஸ்ஸஸ் சென்னைன்ற ஈவெண்ட், இது மூலமாக எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஊக்கம் கிடைக்கிது?
நிஜமாக நிறையவே ஊக்கம் கிடச்சிருக்குது. இப்போ என்ன மாதிரி பெண்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா நிறைய டேலண்ட் இருந்துமே எங்களால் வெளியில் எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சாலும் நிறைய பேரால் வெளியில் வர முடியல. நாங்கள் எங்களை மாதிரி போன்ற பெண்கள் வெளியில் வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோட வெளியில் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சி நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். இது கண்டிப்பாக எல்லாரையுமே ஊக்கப்படுத்தும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாருமே வெளியில் வாங்க, பெண்களாகிய நம்ம வந்து இந்த நாட்டுக்கு நம்ம நல்லது எல்லாம் செய்யணும். இது ஃபேஷன் ஷோன்றது வந்து வெறும் அரைகுறை ஆடையோடு வர்றது அப்படின்றதுக்கு இல்லாமல் இந்த மிஸ்ஸஸ் சென்னை எஸ்டபிள்யூஐ அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து முழுக்க முழுக்க நம்மளோட திறமையை சார்ந்து மட்டுமே இது நடத்துனாங்க. எதுவுமே காஸ்ட்யூம் அது இதுன்னு எதுவுமே கன்சிடர் பண்ணல. பட் முழுக்க முழுக்க நம்ம டேலண்ட்ஸு வெளிக்கொண்டு வரணும். பெண்கள் வந்து எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்க வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இது. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல திறமை இருந்துமே அவங்க குடும்ப சூழ்நிலைகளால் குழந்தைய பார்த்துட்டோ இல்லை இது பண்ணிட்டோ அவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. ஆசைகள் எல்லாமே கட்டுப்படுத்தி வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி போன்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுத்து வெளியில் கொண்டு வரணுன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட கான்செப்டே. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஊக்கம் உங்களுக்கு 100% கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சூப்பர். இந்த உடையை பற்றி சொன்னீங்களே, அரைகுறை ஆடை பற்றி அடுத்த கேள்வி அதை பற்றி தான். பொதுவான ஒரு சமூகத்தில் ஒரு சிலர் தான் இந்த கருத்தை கொண்டிருக்காங்க. என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு அடிப்படை காரணமே பெண்கள் அரைகுறையாக உடை அணியிறது தான் சொல்லிட்டு ஒரு சில தரப்பினரோட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் பெண் தான், ஸோ ஒரு பெண்ணோட பார்வையிலேருந்து இந்த பதிலை நான் எதிர்பார்க்குறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது போல கருத்துக்களை? கண்டிப்பாக இது வந்து நான் 90% நான் ஒத்துக்க மாட்டேன். பெண்களோட அரைகுறை ஆடையால் தான் இது வந்து இந்த பாலியல் வன்கொடுமைலாம் நடக்குது அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக கிடையாது. இப்போது ரீசெண்டாக ஒரு 6 மாத குழந்தையை வந்து ரேப் பண்ணாங்கன்னா, 6 மாதம் 9 மாதம் குழந்தைய ரேப் பண்ணினாங்க, அந்த குழந்தையெல்லாம் என்ன போட்டிருந்தது, என்ன அரைகுறை ஆடை போட்டிருந்தது? கண்டிப்பாக ஆடைன்றது வந்து ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து ஆண்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஸோ அது குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரு பெண், அது பெண் குழந்தை அப்படின்னு அது தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையும் வந்து ரேப் பண்ணி அவங்கள வந்து சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது. அரைகுறை ஆடை அதனால தான் வந்து வன்கொடுமையெல்லாம் நடக்குது, ரேப்ஸ் நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒத்துக்க முடியாது. ஆனால் அதே சமயம் பெண்களும் அவர்கள் ஆடை விஷயத்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றது என்னோட முதல்ல 90% ஒத்துக்க முடியும். ஒரு 10% வந்து என்னோட கன்சர்ன் வந்து எதிர்ப்பு அணியக்கூடாது. ஆடை அணையலாம், வெஸ்டர்ன் காஸ்டியூம் போடலாம், எல்லாமே போடலாம். பட் அடுத்தவங்க கண் உறுத்தாதபடி நம்ம போடுறது நல்லது. சூப்பர் ஸ்ரீலேகா. ஸோ நிறைய பேர் வந்து பதில் சொல்ல தயங்குற ஒரு கொஸ்டின் தான் ஆக்சுவலாக, ஆனால் நீங்கள் மனசில் பண்ணுறதை தெளிவாக சொல்லிட்டீங்க. ஸோ ஃபியூச்சரில் சமுதாயத்துக்கு தேவையான சில நல்ல காரியங்களை செய்ய என்னோட வாழ்த்துக்கள் சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் பெண்கள் பட்டாளத்தையே பார்த்தீங்களா, இவங்க எல்லாரையும் கட்டி மேய்க்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா பசங்களை கட்டி மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும், பெண்களை கட்டி மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டன்றது நாடகம் பார்க்குற ஒவ்வொரு ஆண்களுக்கும் தெரியும். அங்கே நடக்கிறது என்ன, வீட்டில் நடக்கும், ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் இவர் பொண்ணுங்க, அதுவும் ஏஜ்டான பொண்ணு இல்லை, சின்ன பொண்ணு தான், இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே அவங்க கோர்னர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் உமனை கண்ட சொன்ன பார்த்திங்களா, இந்த மொத்த போட்டியோட ஒரே ஒரு பெண் எம்சி வேறு யாரும் இல்லை, தர்ஷினி. அவங்ககிட்ட படலாம். வணக்கம் தர்ஷினி. என்னோடய வேலையை நாங்கள் இங்கே ஆங்கராக பண்ணுறப்ப எவ்வளோ கஷ்டம்ன்றது நாளே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் லைவாக போய் ஆங்கரிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, எம்சியாக வந்து பண்ணுறது. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நான் வந்து ப்ரொஃபஷனல் எம்சி, எனக்கு வந்து பேசுறது அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். பேசிகிட்டே இருக்கணும், நல்லா பீப்புள் கூட என்கேஜ் பண்ணும். நான் நிறைய எம்சிஸ் பார்த்துருக்கேன், அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டில் இருக்கிறது படிப்பாங்க, போயிடுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது, பீப்புள் கூட என்கேஜ் பண்ணணும், பீப்புளை ஸ்மைல் பண்ண வைக்கணும், அவங்க ப்ரோக்ராமில் எங்கேஜாக இருக்கணும், அவங்க என் கூட லைக் நான் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதுக்காகவே நிறைய கேம்ஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து லக்ஷாக்கானால தான். லைக் ஆக்சுவலி ஐ வாஸ் டூயிங் அஸ் அ கோஆர்டினேட்டர், நான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வேற ஒரு எம்சி தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. பை காட்ஸ் கிரேஸா இல்லை ஹனுமானா சாய்பாபா ஹெல்ப் பண்ணாரான்னு தெரியல. லைக் எனக்கு வந்து சாட்டர்டே ஈவெண்ட்னா ஃப்ரைடே வந்து அவங்களால வர முடியலன்னு சொல்லி டக்குன்னு எனக்கு வந்து ஈவெண்ட் மாறுது. ஸோ ஃப்ரைடே கன்ஃபார்ம் ஆகி சாட்டர்டே போய் நான் எம்சி பண்ணேன். நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் நிறைய ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு பெண்கள் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு தனி விஷயம் தான் கண்டிப்பாக. ஸோ அது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவங்களே அவங்க என்ஜாய் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லைக் டேலண்ட் ரவுண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா குக்கிங்லாம் பண்ணாங்க, லைக் ப்ரௌனி கேக்கு பா இதனமோ வந்தோன்னு பன்னீர் அதெல்லாம் வச்சு பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு முடியும் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். லைக் அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஷோவில். ஓகே, உங்களுக்கு அந்த ஷோவில் ஒன்லி பாசிட்டிவ் சைடாக மட்டும் இருந்திருக்காதுல்ல, ஏதாவது இடத்துல ஒரு இடத்துல ஏச்சும் சார் நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது, மிஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க இப்படி பண்ணாங்க நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு, இது போல ஏதாவது ஒரு நொடியாச்சும் உங்களுக்கு தோணுச்சு அந்த மொத்த ஈவெண்ட்லயும்? லைக் நான் ரொம்ப கலாய்ப்பேன், பட் மற்றவங்க ஹர்ட் பண்ற மாதிரி கலாய்க்க மாட்டேன். லைக் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்கன்னா உங்க ஒய்ஃப் ரொம்ப பாவம் சார், ஹஸ்பண்ட்னா எப்படி சார் உங்க ஒய்ஃப் வச்சு மேய்க்கிறீங்க அப்படிலாம் கேட்பேன். நெகட்டிவ்னா எனக்கு நடந்தது ஆக்சுவலி அது என்னன்னா, ரெண்டு ஆக்சுவலி அவார்ட் ஷோ பிளஸ் வந்து ஃபேஷன் ஷோ ரெண்டும் நடந்தது. இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம் என்னன்னா, அவார்ட் ஷோ முடிச்சுட்டு நான் ஃபேஷன் ஷோக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ரூம் விட்டு வெளியே வந்து கரெக்டாக ஸ்டேஜ் ஏறும்போது என்னோட பேக் ஜிப்பு வந்து பிஞ்சிருச்சு, ட்ரெஸ்ஸோட பேக் ஜிப் பிஞ்சிருச்சு. அதை நான் மைண்ட் கூட பண்ணிக்க கிடையாது, ஜஸ்ட் பின் மட்டும் பண்ண சொல்லிட்டு லைக் 7:00 டூ 2:00 வரைக்கும் நான் ஃபேஷன் ஷோ ஹோஸ்ட் பண்ணேன். அது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியாது, எல்லோரும் கேட்குறாங்க என்ன பின்னாடி பேக்கில் இதாக இருக்குது இதாக இருக்குது. தெரியும், எனக்கு தெரியும், ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த ஒர்க் கொடுக்குறப்போ நம்ம அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். எனக்கு அது வந்து ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல, எல்லாருமே டூ பீஸ் போட்டு இல்லை ஷார்ட் ட்ரெஸ் போட்டுலாம் பார்க்குறப்போ அது அவங்களுக்கு பெருசாக தெரியுறது இல்லை, பின்னாடி ஜிப்பு போயிடுச்சு அப்படின்றப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகக்கூடாது. ஸோ இதை நான் அந்த ஜிப்பு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன்னா அங்கே ஒரு 1 hour வேஸ்ட்டாக போயிருக்கும். எனக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அது மைண்ட் கூட பண்ணிக்கல. அவார்ட் ஃபங்க்ஷனை விட ஃபேஷன் ஷோ வந்து ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணேன், எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு எனக்கு. சூப்பர் சூப்பர் தர்ஷினி, பேசவே தயங்குற ஒரு விஷயம், ஓப்பனாக சொல்கிறீங்க, இதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதில் நீங்கள் நெகட்டிவ் சைடு பார்த்துட்டோம், அப்புறம் பாசிட்டிவ் சைடும் பார்க்க வரோம். இந்த ஈவெண்ட்டில் நான் இந்த பர்டிகுலர் பர்சனை பார்த்து ரொம்பவே அட்மயர் பண்ணேன், ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் எந்த பர்சன் சொல்லுவீங்க? ஆக்சுவலி ரெண்டு பேரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஒருத்தங்க வந்து இந்த பாகியம் சொல்லிட்டு ஷீஸ் த வின்னர். லைக் நம்மளுக்குள்ளே எல்லாமே திறமை இருக்கும், நம்மளுக்கு கை காலில் இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ ஆனால் அவங்க திறமையை காட்ட பயப்படுவாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வர நினைக்க மாட்டாங்க, நம்ம இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வின் பண்ணணும், அவங்க அந்த மோட்டிவில் மட்டும்தான் இருந்தாங்க, அந்த க்ரௌன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த மோட்டிவ்லேயே ஒர்க் பண்ணாங்க. அவங்கள நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். இன்னொருத்தங்க ஷரண்யான்னு சொல்லி வந்திருந்தாங்க, அவங்க ஷீஸ் அ டஸ்கி மாடல், ஓகேவா, டஸ்கியாக தான் இருப்பாங்க, கலர் கம்மி தான். அவங்க ஸ்டேஜில் வந்து ஒரு இது அந்த அவங்க இன்ட்ரொடக்ஷன் ரவுண்டில் சொல்கிறாங்க, நிறைய இடத்துல என்னை வந்து இந்த மாதிரி டஸ்கியாக இருக்கேன்னு சொல்லி நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் எந்த இடத்துலையும் வந்து நான் விட்டது கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் புதுசாக போய் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். கலர் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது, ஒரு வெற்றிக்கு வந்து கலருன்ற, நானும் அவ்வளோ கலர் கிடையாது, நானும் டஸ்கி தான், நான் ஒத்துக்கிறேன். இது பார்த்துட்ருக்க எத்தனை டஸ்கி கேர்ள்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட், நான் இந்த ஃபீல்டில் சாதிக்கணும், மீடியா ஃபீல் ஆகட்டும், உங்களுக்கு என்ன ஃபீல் மாடலிங் ஆகட்டும், நான் இந்த ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கலரை பார்க்காதீங்க, உங்கள் திறமையை பாருங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க உங்க திறமை ரெகனைஸ் பண்ணுவாங்க. இப்ப என்னோட ரெகனைஸ் ஆயிட்டு வருதுன்னு நான் ஃபீல் பண்றேன். என்னைய மாதிரி நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கும், கலர் கம்மியா இருக்கு, போனா எடுத்துக்க மாட்டாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல, எல்லாரும் கலரா இருக்காங்க, நம்ம கலர் கம்மியா இருக்கும், சோ நீ வந்து லட்சணமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல எல்லாம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிருக்கேன், என்னடா எல்லாம் கலரா இருக்காங்க, நம்ம கலர் கம்மி, நம்ம அம்மி கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன் நான். அப்போ அது பெருசாக பெருசாக எனக்கு அது பெருசா மேட்டர் ஆகல. நம்ம கிட்ட திறமை இருக்கு, நம்மள எல்லாருக்கும் பிடிக்குது, நம்ம பேசுறது பிடிக்குது, நம்ம எங்கேஜ் பண்றாங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பார்க்குற எல்லாருமே சரி, கலருன்றது ஒரு மேட்டரே கிடையாது, நீங்க உங்க திறமையை காட்டுறது மட்டும் தான் மேட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு உங்க கூட என்ட்ரி பண்றப்போ அவையார் எதிர்க்க உட்காரச்சு பேசுறாங்க, அறிவுரைகள் ஐயோ 100 வருஷம் வாழ்ந்த ஒரு லேடி பேசுறவங்க இல்ல. ஆக்சுவலி ஃபேஸ்ட் எவ்ரிதிங், நிறைய இடத்துல நான் இந்த மாதிரி கலர் கம்மியா இருக்கேன்னு ஃபேஸ் பண்ணிருக்கேன். பட் இந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், அதுவும் இல்லாமல் நானே சில டைம்ஸ் எனக்குலாம் கிடைக்க, நான் ரொம்ப இவ்வளோ பாசிட்டிவாக பேசுறேன்ல, நான் ரொம்ப நெகட்டிவ் திங்கர், பயங்கர நெகட்டிவ் திங்கர், நான் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுவேன். இப்போ எனக்கு இந்த ஈவெண்ட் அக்கா கொடுத்தாங்கல்ல, இந்த ஈவெண்ட் எனக்கு நடக்குமா, நடக்காது, நம்மளுக்குலாம் எங்கே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் மைண்ட் திங்கிங்கே வச்சுருப்பேன் எப்பயுமே. ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனா எனக்கு அது நடக்காது அப்படின்ற மைண்ட் செட்டு. ஸோ நான் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறேன், நானே ஒரு நெகட்டிவ் திங்கர் தான். ஆக்சுவலாக வீடியோ பேசுகிறப்ப எனக்கே பாசிட்டிவ் வைப் அதிகமாகுது. ஐயோ, ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் ஆஸ்கரை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்க்கை. ஐயோ எனக்கு வந்து, ஐயோ எனக்கு வெக்கம் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்வியூ பண்ண நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், உங்ககிட்டருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்குவேன், ஒவ்வொருத்தங்க கிட்டேருந்து உங்ககிட்டருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நிஜமாலுமே. உங்களோட கேள்விகள் விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டனால தான் லைக் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மேபி ஃபீல் ஆகுது. என்னோட பெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கும். ஐயோ
சரி ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, நான் அங்கிருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க லைஃப்பில், நிறைய பொலிட்டிக் பீப்புள்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இந்த ஃபீல்டு இல்லையா, காலேஜ் முடித்தேன், அதுக்கப்புறம் காசு சம்பாதிக்க வேறு எதுவுமே வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை தேடி இந்த ஸ்டிஃபன் வாங்கிட்டு தர்றது அது போல் வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சின்ன ஸ்டுடியோவில். அதுக்கப்புறம் ப்ராம்ப்டர் ஆப்ரேட்டர், அப்புறம் கேமராமேனை உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன கற்றுக்கிட்டு இங்கே வந்து. உங்கள் திறமையை வந்து நீங்கள் முன்னாடியே ரெகக்னைஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லை இப்போ தான்? மற்றவங்க சுற்றி இருக்கவங்க சொன்னதை வச்சு தான், உனக்கு இது தெரியும்னு அவங்க சொன்னதுனால பண்ணேன். அது கை கொடுத்தது நினைக்கிறேன் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ காவேரியன்ஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்க, ஒரு கெஸ்ட்டாக ரெண்டு கெஸ்ட்டாக வந்தவங்க எல்லாருமே பெண்கள், 10க்கும் மேற்பட்ட கெஸ்ட் ஷோவையே வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுவும் பெண்களுக்கு ஊக்கம் கொடுக்குற விதத்தில் அவங்களோட பேச்சுக்கள் அமைஞ்சிருந்துச்சு. பார்க்குற பல பேர் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இதற்கு வீடியோ போஸ்ட் பண்ணதில் இந்த வீடியோவுக்கு தான் அதிகமான பெண்கள்லாம் அதிகமாக ஃபாலோவர்ஸாக இருந்திருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஷோ, ஸோ ஆப்வியஸ்லி அதுவாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த முதல்ல ஈவெண்ட் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட த சூப்பர் உமன் மிஸ்ஸஸ் சென்னை 2019 அப்படின்ற ஈவெண்ட், இதை வந்து ஒரு ஆண் மகன் அவர் முன்னெடுத்து நடத்தியிருந்தால் கூட எவ்வளோ பெரிய சிரமங்களை எதிர்கொண்டிருப்பார்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஈவெண்ட்டை நடத்தி முடியும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி ஒரு தரப்பில் சொன்னாலும், இன்னொரு தரப்பில் செஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமானு சொல்லிட்டு நாக்கு தள்ளிவிடும் கடைசி வரைக்கும் அந்த ஈவெண்ட் முடிக்கிறது. ஆனால் இவ்வளோ பெரிய சவாலான விஷயத்தை ஒரு தனியாக ஒரு தனி பெண்மணியாக நின்று செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த சூப்பர் உமன் கண்டஸ்டன்ட், இந்த மொத்த போட்டியோட மிகப்பெரிய தூணாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லை மிஸ்ஸஸ் தமிழ்நாடு அப்படின்ற மிகப்பெரிய பட்டத்துக்கும் சொந்தக்காரி வேறு யாரும் இல்லை, நந்தானதர் நம்ம லக்ஷ்மி அவர்கள், வழக்கறிஞரோ கூட. ஸோ அவங்க கூட சென்னை நேர்காணலாம் தொடங்கலாம். வணக்கம் லக்ஷ்மி. வணக்கம் கார்த்திக். உங்களை பத்தின ஒரு பெரிய பில்டப்பே கொடுத்துட்டேன் லக்ஷ்மினா, இது அது இது அதுன்ட்டு அதுவும் பார்க்குறோன்னு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, யார் இந்த லக்ஷ்மி அப்படி என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை பத்தின சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல முடியுமா? பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெரி நார்மல் கேர்ள் ஃப்ரம் அ வெரி நார்மல் ஃபேமிலி. நான் ஒரு 10-12 வயசாக இருக்கும் போது ஐ லாஸ் மை ஃபாதர், ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஸோ பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிறந்தாலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். என்னோடய அம்மா வந்து ஒரு இன்னசென்ட் ஃப்ரம் வில்லேஜ், ஸோ அப்படி தான் இட்ஸ் மை பேக்ரவுண்ட். நத்திங் லைக் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு கேவி ஸ்டூடெண்ட், அதில் வந்து எனக்கு தமிழ் ட்ராபேக் இருக்குது, அது இப்போ வரைக்கும் ஐ ஃபீல் பேட் ஃபார் தட். தமிழ் எழுதவோ படிக்கவோ அவ்வளோ இதாக வருது, பட் ஐம் லேர்னிங் டு தட். நெக்ஸ்ட் வந்து என்னை பற்றி சொல்லணும்னா, ஐம் அ லாயர் இன் அ ஹை கோர்ட் அண்ட் ஐ வேரி ஒரு ஒரு ஃபீல்டில் ஐ ஓன்ட் ஸ்டிக். லாலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபேமிலி லா, ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை வந்து பேங்க் அந்த மாதிரி போவாங்க. ஐ டோன்ட் ஸ்டிக் பிகாஸ் பர்சனலோட இது என்னென்னா, நிறைய ஃபீல்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப், டோன்ட் ரெஸ்ட்ரிக். ஒரு இதிலேயே நீங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணாதீங்கன்னு தான் என்னோடது. ஸோ பேசிக்காக வந்து லாயர், லா இஸ் மை பேக் போன், அ லாயர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் சைட் பை சைட் ஆஸ் அ மாடல், பிகாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லி அப்படி அப்படின்னு மாடலிங். அண்ட் அப்படி போயிட்டு எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஆஃபர் வந்த அப்புறம் ஐ பீன் இன் டு மாடலிங் அண்ட் ஆல்சோ பேஜண்ட். மிஸ்ஸஸ் இந்தியாவில் போயிருக்கேன், மிஸ்ஸஸ் இந்தியா, மிஸ்ஸஸ் இந்தியா கேலக்ஸி அண்ட் தெலுங்கானா. இப்போ போயிட்டு இப்போ மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா போயிருந்தேன் இந்த மார்ச்சில் அண்ட் ஐ வாண்ட் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு அண்ட் காட்ஸ் கிரேஸ் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு 2019. அண்ட் மெயினாக என்னோடய ஃபோக்கஸ் வந்து சோஷியல் ரிலேட்டட் ஆக்டிவிஸ்ட், ஸோ ஐ மீன் டு சோஷியல் இஷ்யூஸ் ரொம்ப சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ். என்னை பற்றி இவ்வளோ தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு புக்கு போகிற அளவு சொல்லிட்டு இவ்வளோ தான் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஓகே 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 லக்ஷ்மி, இந்த ஈவெண்ட் இதுதான் உங்களை இப்போ எங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்கு. இந்த ஈவெண்ட் மூலமாக தான் லக்ஷ்மினா யாருன்னு இப்போ எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதை மக்களுக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக போக விரும்புகிறேன். ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு சின்ன ஸ்பார்க் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்பார்க்கில் தான் இது போல நான் ஒரு ஈவெண்ட்டை திருமணமான பெண்களுக்காக நடத்தினா முயற்சித்தேன், அதுக்கான ஐடியா எனக்கு வந்துச்சுன்னா அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இந்த ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு மாடலிங்கோ இல்லை ஃபேஷன் ஷோவோ பேஜண்ட்டோ என்ன நினைப்பாங்க, மாடலிங்னா பர்ஃபெக்ட் ஃபிகர் இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், இல்லைனா வந்து நார்மலாக ஒரு கல்யாணம் ஆன அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம காலேஜெல்லாம் வந்து சூப்பர் குவீன், பியூட்டி குவீனாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏய் இவ எப்படி ஆகிட்டாப்பார் பாட்டி மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து இது பண்ணியிருக்கேன், ஐ வாஸ் பீன் கிரிட்டிசைஸ் ஃபார் மை காம்ப்ளெக்ஷன், இப்போ ஏதோ பார்க்குறதுக்கு இருக்கேன், பட் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேன். இந்த ஸ்கூல்ஸில் காலேஜஸில் வந்து லுக்ஸ் வைஸாக நான் கிரிட்டிசைஸ் ஆயிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னோடய இதில் இருந்துச்சு, நான் இந்த மாதிரி மாடலிங்கோ இல்லை பேஜண்ட்டோ போன காரணமே இது தான். I want to prove for someone, இது அது என்னோடய ஃபேமிலியாக இருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சரி எதுவும் வந்து உங்களோட உங்களோட லுக்குக்கும் உங்களோட ஆட்டிடியூடுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ என்ன வேணால் பியூட்டியே குவீனாக இரு, ஆனால் ஆட்டிடியூட் இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ அது நான் பர்சனலாக
நான் கேரி பண்ணுறது. ஸோ அதை வச்சு பை காட்ஸ் கிரேஸ் நான் செலக்ட் ஆவேன்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் போனது மிஸ்ஸஸ் இந்தியா கேலக்ஸி தான் போயிருந்தேன். காட்ஸ் கிரேஸ் ஐ வாஸ் அ ஃபைனலிஸ்ட் ஃபார் ரெப்ரசன்டிங் தமிழ்நாடு. ஸோ அப்படி தான் என்னோடய இது ஸ்டார்ட் ஆச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா பேஜன்ஸில் எப்படி நடக்கும், டேலண்ட் ரவுண்ட் வந்து ஆன் த ஸ்டேஜ் வைக்க மாட்டாங்க. ஒரு 5 நாள் 6 நாள் வந்து க்ரூமிங் பீரியடு, டேலண்ட் ஷோ, ஃபிட்னஸ் அப்படின் இருக்கும். இந்த ஒரு க்ரூமிங் பீரியட்னு இருக்கும்போது அவங்க வந்து அவங்கவுங்களோட திறமையை என்ஹான்ஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் அவங்களோட பேஜெண்ட்டு. மாடலிங் வேறு, பேஜெண்ட் வேறு. பேஜெண்ட்டில் வந்து ஒரு உங்களோட என்ன திறமை இருக்கோ அதை வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் கல்யாணம் ஆனவங்களோ இல்லை கல்யாணம் ஆகாதவங்க, மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கேரிஸ்னு, அதுதான் என்னோடய கான்செப்ட். மிஸ்ஸாக இருங்க, மிஸ்ஸஸாக இருங்க. உங்களோட டேலண்ட் இருக்கிறத வந்து நீங்கள் சாகிற வரைக்கும் அது உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் சிங்கராக இருக்கீங்களா, நீங்கள் பெரிய பேச்சாளராக இருக்கீங்களா, சாகிற வரைக்கும் நீங்கள் அதுதான் இருக்க போகிறீங்க. நீங்கள் கல்யாணம் ஆறீங்க அது ஸ்டாப் ஆக போகிறதில்ல, அதுதான் உங்களை தூக்கி விடப்போ. அதுதான் என்னோடய கான்செப்ட். நீங்கள் வாங்க, உங்களோட திறமையை வந்து ஆன் த ஸ்டேஜ் ப்ரூவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களோட திறமையை நான் வெளியில் கொண்டு வரணும். ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், இல்லை சாகிற வரைக்கும் ஏதோ நான் ப்ரூவ் பண்ணிட்டேயா. நீங்கள் என்னோட ஹஸ்பண்டே சொல்கிறேன், என்ன கேவலமாக சொல்லிட்டு இருந்தல்ல, இப்போ பாரு நான் காலேஜில் இருந்த விட இப்போ நான் வந்துட்டேன். அதுதான் என்னோடய கான்செப்ட். அதுதான் என்னோடய கன்டெஸ்டன்ஸுக்கு வந்து அதுதான் நான் பண்ண விரும்பினது. ஏதோ கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு எனக்கு வந்து திருப்தி இருக்குது. என் ஹஸ்பண்டை பழி வாங்குறதுக்கு ஒரு ரூட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் திஸ். ஓகே ஓகே லட்சுமி, நிறைய நோக்கங்கள் சொன்னீங்க. இதுக்காக தான் பண்ணுறோம், அதுக்காக தான் பண்ணுறோம் சொல்லி சின்ன லிஸ்ட்டு அடுக்கிட்டு போனோம். இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த ஈவெண்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறதுக்கான நோக்கம் ஒன்று அடிப்படையாக வச்சுருப்பீங்களே, இந்த நோக்கம் இந்த மோட்டிவ்க்காக தான் நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு, அந்த நோக்கத்தில் ஏதாவது ஒன்றாச்சு இப்போ வரைக்கும் நிறைவேறியிருக்கா, நிறைவேற்றிருக்கீங்களா? கண்டிப்பாக. என்னென்ன உங்கள் ஷோவே என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இதுதான் என்னோடய மைல் ஸ்டோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு நார்மலாக எத்தனை பேஜன்ஸ் நடக்குது சென்னையில், நிறைய மாடலிங் ஷோ நடக்குது. ஆனால் ஒரு மீடியா பார்ட்னராக இல்லை வந்து ஒரு சேனல் வந்து கவர் பண்ணுறது, இட் வில் பி லைக் முன் வர மாட்டாங்க. ஏன்னா மாடலிங்கிறது ஒரு நார்மலாக நடக்கிறது, பியூட்டி பேஜண்ட்டு ஒரு டேலண்ட்டை வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணுறது, ஒரு அவங்க ஷேப் வேறு மாதிரி இருக்கலாம், அவங்க வந்து ஒல்லியாக இல்லாமல் இருக்கலாம், அந்த ஷேப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து தே டோன்ட் பாதர், நான் வந்து எனக்கு அழகு, என்னோடய ஆட்டிடியூடு அழகு, அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன், நீ பாரு, அதை நம்பி எனக்கு வந்து இப்போ நீங்கள் வீடியோ இப்போ ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இதுவே என்னோடய சக்ஸஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட போதி தர்ம செட் மாதிரி தான், திறமை உங்களுக்குள்ள அழியாது எவ்வளோ வருஷம் போனாலும். கண்டிப்பாக அதுதான் என்னோட கான்செப்ட். ஓகே லட்சுமி, அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்க வரும்போது, இந்த மிஸ்ஸஸ் சென்னை அப்படின்ற ஈவெண்ட்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால ப்ராக்டிக்கலா உங்ககிட்ட கேட்க வரும்போது, நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே இந்த லக்ஸூரியஸான ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இது போல ஆட்களும் தான் அதிகமாக நான் பார்க்குறேன். இந்த ஈவெண்ட், இது மாதிரியான ஃபேஷன் ஈவெண்ட் எல்லாமே ஒன்லி இந்த பெருசா வறுமை எதுவுமே பார்க்காம நல்ல செல்வந்தர்களா இருக்கிற பெண்களுக்கு மட்டுமா, இல்லை இந்த ஏழை பெண்களா இருப்பாங்க? ஏன்னா ஆசை அப்படின்றது எல்லா மனுஷனுக்கும் ஒன்றுதான். அப்படி இருக்கும்போது இந்த ஏழை பெண்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இப்போது எனக்கு 20 கண்டஸ்டன்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோன்னா, அந்த 20 கண்டஸ்டன்ஸ் எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து லாயராக இருப்பாங்க, ஒருத்தவங்க டாக்டராக இருப்பாங்க. எனக்கு மேக்ஸிமம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் தே ஆர் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி. காலேஜ் ஸ்கூல்லலாம் கூட அவங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கும், நான் இப்போ இவ்வளோ பண்ணிருக்கலாமே. ஒரு பொண்ணுக்கும் சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த ராம்ப் வாக் நடக்கணுன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அதை வந்து கொண்டு வர தெரியாது. ஆனால் எனக்கு இந்த ஸ்டேஜ் எதுக்கு பண்ணோன்னா, அந்த மாதிரி லேடிஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீமேல்ஸுக்கு வந்து அந்த நடக்கிற ஆசையோ அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளில கொண்டு வர்றதோ. ஸோ அதுதான் என்னோடய கான்செப்ட். இட்ஸ் நாட் லைக் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான் வரணும், நீங்கள் தான் மாடலிங் இருக்கணும் ஆசை கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதத்தில் அழகு, அந்த அழகை கொண்டு வர்றது தான் இது. அந்த அழகு வந்து உங்கள் முகத்துலேயோ உங்கள் ஃபிகர்லேயோ கிடையாது, உங்கள் திறமை, நீங்கள் எப்படி ஆட்டிடியூடு இருக்க கேரி பண்ணுறீங்களோ அதுதான் அழகுன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதை தான் நான் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோ பார்க்குறோங்களே சொல்கிறேன், பார்த்துட்டு எனக்கும் இது போல் அடுத்த வருஷமோ இல்லை அடுத்ததான் இன்ஸ்டண்ட்டாக ஏதோ நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துறதுல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா, இந்த பெண்கள் குறிப்பிட்ட இந்த பெண்கள் என்ன பண்ணணும்? இதில் வந்து நாங்கள் இப்போது நடத்தி முடிச்சதை பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் மார்க்கெட்டிங் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எங்களோட எஃபி பேஜ் இருக்குது, இல்லை வந்து இன்ஸ்டா இருக்குது. ஸோ எங்களோட போஸ்டர்ஸ் எங்கள் எந்தெந்த விதமாக மக்களை வந்து ரீச் பண்ண முடியுமோ அப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும், வெப்சைட் லிங்க், எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்களா, எங்களோட குவாடினேட்டர்ஸ் இருப்பாங்க.
ப்ளீஸ் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும், இல்லை வந்து அந்த உங்களுக்கு வந்து ரேம்ப் வாக் நடக்கணும்னு ஆசை, ரொம்ப சிங்கரு டான்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சமையல் கூட நான் அது குறிப்பிட்டு சொல்லணும், அந்த ஆன் ஸ்டேஜ் வந்து என்னோடய கண்டஸ்டன்ஸ் ரெண்டு பேர் வந்து ஆன் ஸ்டேஜ் 3 நிமிஷத்தில் பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களோட திறமை வந்து பாடுறதும் ஆடுறதும் மட்டும் கிடையாது, நீங்கள் நல்ல சமையல் ஒரு பெஸ்ட்டு குக்காக இருப்பாங்க. அதில் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, ஏன்னா கேவலமாக சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து நான் எப்படி சமைக்கிறேன் பாருன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே வந்து பெஸ்ட் குக் ஃபார் அவார்ட் ஆல்சோ. ஸோ இட்ஸ் பேஸ்லி யுவர் டேலண்ட், தட்ஸ் இட். ஓகே, ஸோ திறமைகள் எதுவாக இருந்தாலும் அங்கீகாரம் இந்த மேடையில் கிடைக்கும், இந்த மேடையில் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து எப்போ ஈவெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த ஈவெண்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம், மேபி இன்னொரு 6-7 மந்த்ஸில் வில் கம் பேக் வித் அ பேங்க். ஓகே, இதில் பயிற்சிகள்னு ஒன்று இருக்கா? அதாவது இப்போது ரேம்ப்னு சொன்னீங்களே, அது எல்லாரையும் நடந்திருக்க மாட்டாங்க. டிவியில் பார்க்குறப்போ வருவாங்க, ஒரு சின்ன மூமெண்ட் காட்டுவாங்க, நிற்பாங்க, ஓகே போவாங்க. பார்க்குற எங்களுக்கும் சரி, சாதாரண பெண்களுக்கும் சரி, எதை வச்சு பாயிண்ட் போடுவாங்க எதுனே தெரியலே சொல்லி யோசிக்கிறதுல ஒன்று. ஆக்சுவலாக ரேம்ப் வாக் அப்படின்னா என்ன, அதில் எதை வச்சு நீங்கள் பாயிண்ட்ஸ் அந்த புள்ளிகளை சேர்ப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும்? இதுதான் சொல்லியிருந்தாலும் ஒரு ஃபேஷன் ஷோக்கும் பியூட்டி பேஜெண்ட்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஃபேஷன் ஷோங்கிறது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டோ இல்லை வந்து உங்கள் ஃபிகருக்கோ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு மாடலாக போவீங்க. அது வந்து என்ன விதமான ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வாட் எவர் ஒரு கம்பெனிக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுதான் மாடலிங். ஆனால் பியூட்டி பேஜுங்கிறது வந்து பேஜெண்ட் இஸ் சம்திங் விச் ரெக்கக்னைசஸ் யுவர் டேலண்ட், உங்கள் டேலண்ட்டை இது பண்ணுறது. ஸோ இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, வில் கிவ் செஷன்ஸ், உங்களுக்கு ஃபிட்னஸ் செஷன் இருக்கும், உங்களுக்கு க்ரூமிங் செஷன் இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது ஆக்ட்ரஸ் அண்ட் டாப் மாடல் மிஸ்ஸஸ் ப்ரீத்தி கிச்சப்பன் தான் வந்திருந்தாங்க. ஸோ வி ஹேட் அ செஷன் ஃபார் ரேம்ப் வாக். உங்களுக்கு இப்போ நார்மலாக நிற்கிறது கூட சில பேருக்கு தெரியாது, ஒரு ஃபோட்டோ கேமரா ஃபேஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நிற்கிறதுலேருந்து ஒரு கேமராவை பார்க்கறதுல எந்த ஸ்டேஜில் இதை நிற்கணும் நடக்கணும் இதெல்லாமே வி ஹேட் அ செஷன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்கள் வாங்க ப்ரூஃப் பண்ணுங்கன்னு, ப்ரூஃப் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் பின்னாடி இருந்து, அதுதான் எங்களோட நோக்கம். ஓகே, ஸோ இவெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே என்ன நடக்கும் வெளியே என்ன நடக்கும் முதற்கொண்டு மொத்தமே வளைச்சிட்டோம். அடுத்தது உங்களை பற்றி பேச விரும்புகிறேன். ஏன்னா ஒரு மரம்னு இருந்தால் வேறுனு ஒன்று இருக்கும், மரத்தை தான் பார்க்குறோம் வேறு பார்க்க மாட்டோம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வேறுன்றதால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஒரு பக்கம் வழக்கறிஞர், இன்னொரு பக்கம் பெண்ணியவாதி, இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலர், இப்படி முப்பரிமாணம் 3 பரிமாணங்களை சுற்றிட்டுருக்கீங்க. ஒரு பெண் ஒரு பரிமாணத்தை எடுத்து அதில் வெற்றி கொள்றதே பெரிய விஷயம். நீங்கள் இந்த 3 திறமையும் வெற்றி கொண்டுட்டீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த 3 திறமையும் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறீங்களே, அதுவே ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு திறமை தான். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த 3 திறமையும் எப்படி நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியுது, இது உங்களுக்கான கேள்வி மட்டும் இல்லை, பார்க்குற பல பேருக்கும் வந்து எனக்கு இதெல்லாம் வரும் ஆனால் எப்படி என்னால் இது முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல, இது போல் குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் சக்சீட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அதனால் சின்ன ஒரு அட்வைஸாக கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபேமிலியில் இருந்துருக்கணும். அவங்களே வந்து உட்காரு அப்படின்னு தட்டிட்டாங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுவோம். ஆனால் கூட இருந்து நீ பண்ணு, உனக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்குது, நான் சப்போர்ட் பண்ணணும் போது அப்போது என்னோடய ஃபேமிலி சப்போர்ட், என்னோடய அம்மா எல்லோரும் வந்து இப்போ நான் இந்த ஷோக்கு வர்றதுக்கே வந்து ஐ ஹாவ் கிட்ஸ், அவங்கள வந்து நான் என் அம்மாவை லீவ் போட வச்சுட்டு அவங்கள விட்டுட்டு அந்த மாதிரி தான். ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை மட்டும் தட்டாமல் இருந்தாலே போதும். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ பண்ணு, கூட இருக்கும், நாங்கள் குழந்தைங்கள பார்த்துக்குறோம், இல்லை ஒரு வாரம் நீ சமைக்கலாம் பரவாயில்ல, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாலே போதும். நம்ம மக்கள் வந்து பெண்கள் வந்து அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த 20 பேரும் வந்து 20 எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க, ஒருத்தவங்க சிங்கர், டான்சர், குக்கர், ஒரு ஸ்பீச், நாவலிஸ்ட்டு, இப்படி எல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் நம்ம வந்து இந்த அமெரிக்காலாம் ஒன்றுமே இல்லைங்க, எங்கேயோ போயிடலாம். ஸோ உங்கள் மீடியா சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். அஃப்கோர்ஸ் கொடுக்குறோம். ஆமாம், ஆக்சுவலாக இந்த கணவன் சொன்னீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் கணவர் அமைஞ்சிருக்காரு, எல்லாருக்கும் அதுமாரி அமையுமான்றது கேள்விக்குறிதான். ஸோ இந்த இவெண்ட்டுக்கு வர எல்லார் வீட்டிலும் பிரச்சனை ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிறாங்களே, இவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஜஸ்ட் கண்டஸ்டண்ட்டை மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லி அவங்கள மட்டும் உள்ளே எடுக்க பார்ப்பீங்களா, இல்லை அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சொன்ன மாதிரி ஒரு மாடலிங்கோ இல்லை பியூட்டி பேஜெண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது, இப்போ மீடியா ஒரு பொண்ணு நார்மல் பொண்ணு வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து மீடியான்னு போகும்போதே அவங்க பார்க்குற நோக்கமே வேறு மாதிரி இருக்கும். அந்த சேஃப் கிடையாதுமா, நீ அதெல்லாம் போக தேவையில்லாமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் இதில் வந்து நான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது அந்த மாதிரி கிடையாது, ஒரு டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. நார்மலாக பியூட்டி பேஜெண்ட்லேயும் வந்து டேலண்ட் ஷோன்னு தனியாக ஒரு நாள் நடத்துவாங்க,
ஆனால் அதுக்கும் என்னோடய ஷோக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஐ வாண்டட் எவ்ரி திங் டு பி ஆன் த ஸ்டேஜ். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு நாள் டேலண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினை வந்து டேரெக்டாக கேட்டு அதை பொறுத்து நீங்கள் மார்க் போடாதீங்க. என்னோட பொண்ணுங்க அதில் கிடையாது, அவங்க ஒரு டேலண்ட்டை தான் கொண்டு வராங்க. அந்த டேலண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் மை கான்செப்ட் அண்ட் மை கேர்ள்ஸ் ஹவ் ப்ரூவ்ட் இன் தட். ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ அதில் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக 200%ங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம் கேட்க வேணாம் பார்த்தேன், ஆனால் கேட்க வேண்டிய நிலமை. இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோவில் நான் உங்களையும் பார்த்துருந்தேன். ஆமாங்க, ஆடை படம் அந்த விவகாரம், ஆடை படத்தில் அந்த நிர்வாண காட்சி, அமலாபால் அமலாபால் வர்சஸ் லக்ஷ்மி, இப்படி சர்க்கிளாக கிரியேட் ஆகிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவே போய் ஸ்டே வாங்குற அளவே அந்த விஷயம் பெருசாக பூதாகரமாக வெடிச்சது. ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனை ஆடை படத்துக்கும் உங்களுக்கும்? இல்லை, ஆடை படத்துக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆஸ் எ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்லுவேன், நானும் பியூட்டி பேஜில் இருக்க மாடலிங் இருக்கும். பட் என்ன சர்ட்டன் க்ரைட்டேரியாஸ் இருக்குது. இப்போது ஆடை படத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அது ஏ சர்டிஃபைட் மூவி. ஏ சர்டிஃபைட் மூவிங்கிறது போது அவங்களே அங்கீகாரம் கொடுத்தாச்சு, கவர்மெண்ட்டோ சரி அவங்க சென்சார் போர்டோ சரி அங்கீகாரம் கொடுத்தாச்சு. ஸோ 18 வயசு ஆனவங்க தான் அதை போய் பார்க்க போகிறாங்க. நீங்கள் 18 வயசு ஆனவங்க போய் பாருங்கள், அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். அது நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பட் எங்களோட நோக்கம் என்னென்னா அந்த நியூட் பிக்ஸ் ஆஃப் அமலாபால் அதை வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களை பார்க்குறது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட சின்ன இப்போ 9 மாச குழந்தையே வந்து அவங்க கற்பழிக்கிற இதில் போகிறாங்கன்னா அவ்வளோ கேவலமான இதில் இருக்கும், சொசைட்டியில் இருக்கும். த மோஸ்ட் யூ ஆர் லைக் இட்ஸ் மோஸ்ட் லைக் யூ ஆர் பிஹேவிங் லைக் அ அனிமல். மனுஷனாக இல்லை, ஒரு அனிமல். ஏற்கனவே அந்த ஜோனில் தான் போயிட்டுருக்கு நம்ம நாடு. இதில் போடுறவங்களாம் சின்ன பசங்களிலேருந்து பெரியங்களை இப்போ ப்ரொமோட் பண்ணுறது நீங்கள் நிஜமாலே ஒரு நல்ல கதையாக இருந்துச்சுன்னா அந்த கதையை வச்சு ப்ரமோட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு தீம் வந்துச்சுன்னா அதை வச்சு ப்ரமோட் பண்ணுங்கள். அவங்க அமலாபாலோட நியூ பிக்கு தான் அவங்களை ஸ்டார்டிங்கு, அதை வச்சு ஏன் ப்ரமோட் பண்ணணும்? அதை ப்ரமோட் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தையிலேருந்து 18 வயசு இருக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. எங்களோட நோக்கம் என்னென்னா நீங்கள் ப்ரமோட் ஏ மூவி எடுங்க, இல்லை அதை சர்டிஃபை பண்ணுங்கள், கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணிட்டோம், இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். பட் எங்களோட செட் ஆஃப் மூவி, என்னோட மூவ் என்னென்னா எங்களோட பசங்களோ இல்லை எங்களோட இளைய தலைமுறை இருக்காங்கல்ல அவங்கள வந்து நீங்கள் இழுக்காதீங்க. இந்த மாதிரி ஒன்று ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூட் பிக்ஸை வச்சு கேப்சர் பண்ணாதே. உங்கள் உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து எங்களை எங்கள் இதை வந்து கல்ச்சரையோ இல்லை எங்களோட பசங்களையோ எங்களோட இளைய தலைமுறையோ ஸ்பாயில் பண்ணாதீங்க. இதுதான் எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. ஓகே லட்சுமி, உங்களோட தரப்பில் இப்படி சொல்கிறீங்க, சமூக வலைத்தளங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா? ஆமாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான மீம்ஸ்லாம் கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கோம். ஆமாங்க. இந்த படத்தில் வந்து நியூடாக நடிக்கிறது, அப்புறம் போஸ்டர்ஸ் வந்து ஆபாசமாக ஒட்டுறது, அதுக்கப்புறமா பீப் சாங் பாடல் வரிகள் மூலமாக பெண்களோட மனசை கலங்கடிக்கிற மாதிரி பேசுறது. ஸோ இது போல விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த மகளிர் அணியும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களாக பெண்களாக இருக்கவங்களும் சரி வெளியே வராங்க. இந்த ரேப் விஷயம் நடந்துச்சு, நீங்களே சொன்னீங்க 9 மாத குழந்தைங்கன்னு, இதுவும் இல்லாமல் பொள்ளாச்சி விஷயம் நடந்துச்சு, அதை தொடர்ந்து தமிழகத்தில் பல பாலியல் அத்துமீறல்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு மட்டும் வர்ற மகளிர் சங்கம் எதுக்காக பா அதுக்கு வரல சொல்லிட்டு மீம்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. நான் கேட்கல, சமூகம் கேட்குது, அதுக்கெல்லாம் பதில். கரெக்டுங்க, இது வந்து அவங்க தெரியாமல் அவங்க அறியாமையே தான் காமிக்குது. ஏன்னா வி வேர் த ஒன் ஃப்ரம் அண்டர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி பிரியா, ஏஎம்கேவோட லீடர். ஷீ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ வென்ட் டு டெல்லி போயிட்டு அவங்க நேஷ்னல் கமிஷன் ஆஃப் விமென் அண்ட் கிட்ஸ் சேஃப்டி இருக்குது, நேஷ்னல் கமிஷன், அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு புகார் கொடுத்தது நாங்கள் தான். அது எத்தனை பேருக்கு தெரியல, ஏன்னா மீடியா கவர் பண்ணலை. பாலியல் அத்துமீறல் சம்மந்தமாக. ஆமாம், இந்த எப்போ வந்து இந்த 9 மந்த்ஸ் ஓல்டு ரேப் ஆகிட்டு பாப்பா குழந்தை இறந்துச்சோம் அன்றைக்கி 2 நாள்லேயே வந்து அன்றைக்கே நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணி வி வென்ட் டு இன் டெல்லி அண்ட் வி ஹவ் கிவன் த ரிப்போர்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா மீடியா சப்போர்ட் பண்ணலை. நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ அமலாபால்னு சொன்ன உடனே அத்தனை மீடியா வந்துச்சுங்க. ஒரே நாளில் நாங்கள் ஃபேமஸ் ஆகிட்டோம் தமிழ்நாடுல. நான் இத்தனை சோஷியல், இப்போ இத்தனை வருஷமாக நான் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கேன், லக்ஷ்மி இருக்கட்டும் ராஜேஸ்வரி பிரியா இருக்கட்டும் தெரியல, ஆனால் ஒரே நாள் அமலாபால் நியூட் பிக்கு தான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அத்தனை வெளில ஐஜி ஆஃபீஸ்லாம் வந்து பார்க்குறோம். ரொம்ப தமிழ்நாடு இருக்கிற எல்லா மீடியாவும் அங்கே தான் இருந்தாங்க. நீங்கள் செலிபிரிட்டிக்காகலாம் அதை பண்ணலை, நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணுன்ற நோக்கத்தில் பண்ணலை. இல்லைங்க, சமுதாயத்துக்காக பண்ண போனீங்க. அப்போ அந்த கவனம் அமலாபால்ன்ற ஒரு வார்த்தையில், அந்த ஒரு வார்த்தைக்காக அதான் சொல்கிறேன். அந்த இப்போ கேட்குறீங்க அங்கே, இப்போ அங்கே எங்கே போனீங்க, இது நடக்கும்போது எங்கே போனீங்கன்னா, நாங்கள் பண்ணோம் உங்களுக்கு தெரியல, தெரிய வைக்கப்படுத்தல. பண்ணோம்னா இந்த ஒரு ரேப் விஷயம், அந்த 9 மாச குழந்தை விஷயம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சில வழக்குகளை நீங்கள் தாமா முன் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. பண்ணிருக்கோம். பட் ஆனால் வெளியே தெரியாது, வெளியே தெரியல. அதுதான் அவங்க சில பேருக்கு வந்து மீம் போடுறாங்க, எனக்கும் தெரியும். இந்த இந்த இஷ்யூக்கு எங்கே போயிருந்தீங்க, பொள்ளாச்சி இஷ்யூ போயிருந்தீங்க, அந்த 9 மாச குழந்தை இருந்தப்போ எங்கே போயிருந்தீங்கன்னா, நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம், நீங்கள் உங்களுக்கு தெரியல, எங்களை தெரியப்படுத்தலை. அமலாபால்னு சொன்னோடனே மீடியா வந்தாங்க, என்னை தெரியப்படுத்தினாங்க, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்க சொல்ற கருத்தை விட யாரை தொடுறீங்கன்னு பாக்குறாங்க.
கரெக்ட் மேக்ஸிமம் கரெக்ட் மீடியாக்குன்னு பொத்தம் போது அடிச்ச முடியுமா அந்த விஷயத்துல இல்லைங்க ரொம்ப இப்போ காவேரி நியூஸ் சேனல் இருக்கு மிஸ்டர் இளங்கோவன் சார் வந்து நார்மலாக வந்து பியூட்டி பேஜன்ஸ்க்கு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க பட் வென் ஐ அப்ரோச் ஹிம் ஹீ செட் வி வில் கோ ஓகே வித் யூ பிகாஸ் த கான்செப்ட் அப்படி எனக்கு வந்து நீங்கள் ஆடுறதையோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஆடுறதையோ பாடுறதையோ அது கிடையாது என்னோட கான்செப்ட் நீ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ வந்து அவங்க வந்து ரொம்ப ஹைப்பாக இருந்தால் இப்படிலாம் சாதிக்கணுன்றதுருப்பாங்க சில பேர் வந்து சாதிக்க விடாமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு போயிட்டுருக்கோம் ஒரு பிரேக் இருக்கும் அந்த பிரேக்கிலையும் பிரேக்கு பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அதுக்கு தான் இந்த ஸ்டேஜ் ஸோ அதுதான் அதனால நல்ல மீடியாவும் இருக்குது ஐ வில் நெவர் சே அந் இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் கூட்டிகிட்டு வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுனால தான் என்னோட மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டோ இல்லை டேலண்ட்டோ வருது I will not say everyone does that there are few media but most of the time பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல காஸ் பண்றோம்னா அது அங்கீகரிக்கிறது வந்து அவங்களோட என்ன டாபிக் அமலா பாலா இந்த சென்சேஷனல் போய் கவர் பண்ணுங்கன்னு வாங்க ஆனா இதே வந்து நார்மலா வந்து இதெல்லாம் சரியில்லைங்க ஏன் இந்த சரியில்லை இந்த ஃபேர் இப்போ பஸ் ஃபேர் ஏற்றிருக்காங்க இல்லை வந்து இந்த ஸ்கூலில் வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் போய் கேட்போம் அதை கவர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு சென்சேஷனல் கிடையாது பியூர்லி இட்ஸ் மார்க்கெட்டிங் ஓகே எஸ் ஸோ ஆடை படத்தையே இவ்வளோ பெருசாக பார்க்குற நீங்கள் பிக் பாஸ் இந்த ஷோவை பற்றி பெருசாக தான் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அவங்களோட பொதுவான கருத்தை முதல்ல கேட்டே ஆரம்பிச்சிடறேன் பிக் பாஸ் ஷோவை பற்றி லட்சுமியோட கருத்து என்ன பிக் பாஸ் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நீங்கள் அதோட கான்செப்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்து நார்மலாக வெளியிருந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் என்ன சாப்பிடுவாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம் அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் ஒரு ஷோன்னு நினைக்கிறேன் அவங்க நார்மலாக ஒரு ஆக்ட்ரஸோ ஒரு டாப்பில் இருக்க மாடல்ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் என்ன சாப்பிட்றாங்க அவங்க என்ன மாதிரி ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும் பட் வந்து டு பி ஃப்ராங்க்னா இட்ஸ் எ ரியாலிட்டி ஷோ பட் சில் எல்லாமே ரியாலிட்டியாக நீங்கள் காமிக்கிறது கிடையாது சிலது மட்டும்தான் நீங்கள் காமிக்கிறீங்க ஒரு 24 hours நீங்கள் ஒரு ஒரு வீட்டில் வந்து இருக்காங்கன்னா 24 hours நீங்கள் 1 hour தான் காமிக்கிறீங்க அந்த 1 hour நீங்கள் எது காமிக்கிறீங்க அது வந்து இட்ஸ் நாட் பியோர் ஜென்யூன் நான் சொல்ல மாட்டேன் அது வந்து ஒரு சேனலோட பப்ளிசிட்டி ஒரு சேனலோட மார்க்கெட்டிங் யூஆர் டூயிங் அண்ட் யூஆர் கவரிங் எங்களோட எங்கள் மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் நீங்கள் கவர் பண்ணுறீங்க உங்களுக்காக அவ்வளோதான் பெருசாக ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை எதுவுமே இல்லை ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் இன்டர்வியூஸ் எடுத்திருந்தோம் மற்ற சேனல்ஸும் இன்டர்வியூஸ் எடுத்திருந்தாங்க அதில் அரசியல் கட்சியோட தலைவர்களும் சரி உறுப்பினர்களும் சரி மாவட்ட அலுவலர் நிர்வாகிகளும் சரி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஒரு பையனை 3 பேர் வந்து லவ் பண்ணுறாங்க அந்த பையன் 3 பேரை லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்சி அமைப்பு இருக்குது ஸ்கிரிப்ட் பிங்க இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாமா என்ன சீர்கேடு மாதிரி போயிட்டு இருக்கு எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கணும் சொல்லிட்டு அந்த ஷோக்கு எதிராக வழக்கு தொடர்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்க பெண்ணியவாதி கிடையாது அரசியல்வாதி ஆனால் அவங்க வாயில தான் அந்த வார்த்தைகள் வருது நீங்கள் பெண்ணியவாதி இது போல ஆட்களுக்கு இந்த ஷோ உண்மையிலே பாசிட்டிவாக தான் தெரியுதா அப்போ இல்லைங்க இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான் பிக் பாஸ் ஷோ நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ஏன்னா இது வந்து நீங்கள் பண்ணுறது மார்க்கெட்டிங்காக தான் வேறு ஏதாவது நீங்கள் இப்போது சூப்பர் சிங்கர் பண்ணுறாங்க ஜோடி நம்பர் 1 பண்ணுறாங்க அதில் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க நான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா ஒரு நார்மலாக ரோடில் இருக்க பையன் வந்து இப்போ டாப் சிங்கராக இருக்கான் பிளேபேக் சிங்கராக இருக்கான்னா அது சேனலோடு தான் அது வந்து வி பவ் அண்ட் என்ன சொல்கிறது அவங்க காலில் விழுந்து ஐ வில் சே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ரோட்டில் இருந்த பையன் வந்து இந்த அளவுக்கு இருக்கான்னா உங்கள் சேனலால் தான் சொல்லுவேன் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறீங்க உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு நல்லது நீங்கள் பண்ணும்போது ஏன் இந்த அளவுக்கு நீங்களே உங்களை டிக்ரேட் பண்ணிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்பேன் ஏன்னா ரியாலிட்டி ஷோங்கிறது ரியலாக நீங்கள் எதுவுமே காமிக்கிறது இல்லை அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்னது பண்ணுறது உங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங்லேருந்து சர்ட்டன் திங்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறது அவங்க பாத்ரூமில் போய் அழறதோ இல்லை வந்து ஒரு பையன் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறதோ இட்ஸ் லைக் யூஆர் இம்ப்ளிமெண்டிங் யுவர் இன்ஃப்ளூவன்சிங் பீப்புள் ஸோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப அதை அந்த பார்க்கவே மாட்டாங்க பிக் பாஸை ஆனால் அதை வச்சு தான் ப்ரொமோ பண்ணுவீங்க யாரோ ஒருத்தர் அழுவாங்க ஏ கதவை தர என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ என்ன ஆகுது ஏ என்ன தான் ஆச்சுங்க அந்த பையன் போய் கதவை தட்டுறான் அப்படின்னு பார்ப்பீங்களா இல்லையா க்யூரியாசிட்டி ஹைப் பண்ணி விடுறாங்க க்யூரியாசிட்டி அப்போ போய் ஓ இவங்க லவ்வா இப்போ லவ் அப்போ வந்து என்ன ஆகுனா இப்போ ரியாலிட்டி ஷோ உங்களோட இதெல்லாம் போயிடுச்சு கான்செப்ட்லாம் போயிடுச்சு அவன் யாரை லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுது ஏன் கதவை தட்டுறான் உள்ள என்ன நடக்குது நாட்டுக்கு தேவையான சில கருத்துக்களை தெரிஞ்சுக்க தட்ஸ் இட் இட்ஸ் நெகட்டிவிட்டி ஃபார் மீ தட்ஸ் இட் ஓபனா ஒத்துக்கறீங்க யா ஓகே சோ நெகட்டிவிட்டி இன் தி சென்ஸ் இந்த மாதிரி ஒரு இத வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம் ரியாலி அதான் சொல்கிறேனே ஒரு 1 day ஃபுல்லாக நடக்கிறத வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி தான் எடிட் பண்ணி தான் ஒரு 24 hours ப்ரோக்ராமு ஒரு 1.5 hour தான் போடுறீங்க அந்த 1.5 hour வந்து எவ்வளோ நடந்திருக்கும் அதை போடாமல் ஏன் ஒரு பையன் ஒரு லவ் பண்ணுறது நடந்துட்டு போடணும் அது அவங்களோட பர்சனலுங்க அவங்களோட பர்சனலாக வி கே நாட் குவெஸ்டின்
as a lawyer I can say article 21 body they have every rights to move the love or whatever you do, it's your absolutely your sense personal things, we cannot interfere. But as a media person vandu you have the responsibility to take the things, challenge that, to implement only the good things for the people. So in 24 hours la vandu nadakkuradha neenga 1 hour kaamikringa nalladha mattum kaaminga love pandrathu ortham poi oru ponna poi kaala pidichu kenjirudho illa poi bathroom la aladrudho idellam kaamikadhinga, it influences our younger generation. Lakshmi idha paakra poduvana andha saamaniya pengal irukkaangala avanga venna moonja sulichittu poiyidalam sir adutha velai paathukittu lawyer அதெல்லாம் பின்னாடி நல்லா பேக்ரவுண்டாக இருக்க ஆட்கள் தான் அவங்க கூட இருக்கவங்களும் சரி எல்லாருமே. இது போல் அந்த சமுதாய சீர்கேடுன்ற வார்த்தை நான் இங்கே பிரயோகப்படுத்த விரும்பலை பிக் பாஸ் ஷோக்காக. நெகட்டிவான ஷோன்னு சொல்லிட்டீங்க, இப்படி நெகட்டிவான விஷயம் நடந்துட்டுருக்கு, இதனால் பார்க்குற சில பெண்களுக்கு வந்து மனசில் தப்பான விஷயங்கள் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே தோணலையா? நாங்கள் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மீடியா சப்போர்ட்டில் வந்து பிக் பாஸ் எதிர்த்து என்னோடய லீடரும் சரி இல்லை என்னோடய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் குரூப்பும் சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு 10% கொடுக்குறோன்னா அந்த 90% வந்து அந்த பையன் யாரை லவ் பண்ணுறான்றது தான் ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற வரைக்கும் வி கே நாட் மூவ். எல்லா ஒரு சொல்ல ஒரு ரெண்டு கை தட்டினா தானே ஓசை வரும். ஸோ இந்த 10% நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணும்போது 90% வந்து இட்ஸ் அ கார்ப்ரேட், இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அ மீடியா. ஸோ மீடியா நினச்சா தான் எல்லாம் பண்ண முடியும். நார்மல் பர்சனோ இல்லை லக்ஷ்மி நினச்சாவோ இல்லை ராஜ்வேரி பிரியா நினச்சாலும் முடியாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் இது தப்புன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க தப்பு தான் அப்படின்னு ஒத்துப்பாங்க. ரெண்டு 10 பேரை 2 பேர் தப்புன்னு சொன்னால் அவன் சொல்கிறது காதலே விழாது வாய்ஸ். ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ மெஜாரிட்டியான வாய்ஸ் இதுக்கு ஆதரவாக இருக்க தவிர எதிராக இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாங்க. ஓகே லட்சுமி, ஸோ மனசில் பட்டதை ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டீங்க, சில கான்ட்ரவர்ஷியாக பேசினாலும் அதுக்கும் பதில் சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்படி நீங்கள் கேமரா பார்த்தே சொல்லிடலாம், இந்த திருமணம் ஆனதுக்கு பிறகு தன்னோட வாழ்க்கையை முடிஞ்சிட்டு சொல்லி பல பணிகள் நினச்சிட்டு இருப்பாங்களே, ஆக்சுவலாக உங்கள் வாழ்க்கை முடியலம்மா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் மேலே வரலாம், நாங்கள் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணலை, இருந்தாலும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுற அளவு கொஞ்சம் தொட்டு நெருங்கி இருக்கும், அந்த இடத்த பிடிக்க கொஞ்சம் நெருங்கி இருக்கும், ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த இடத்த நெருங்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட சின்ன தாழ்மையான அட்வைசஸை கேமரா பார்த்து நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்க, இது வந்து இந்த ஷோ பார்த்துட்ருக்க எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ரொம்ப ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப என்ன சொல் நாட்டம்னு சொல்லுவாங்களா தமிழில், அதில் இருந்திருக்கோம் பாடுறதுக்கோ ஆடுறதுக்கோ, ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்க முடியாது, உங்களை டீக்ரேட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் பெஸ்ட்டுன்னு, ஆனால் நான் உங்களை சுற்றி இருக்க 4 பேர் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, மீதி 4 பேரோ 5 பேரோ வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீயே உன்னை பெருமையாக நினச்சிக்காத அப்படின்னு நினைப்பாங்க. அன்னி அப்படி நினைக்காதீங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆளுங்களை தான் நாங்கள் கூப்பிடுறோம். உங்கள் ஒன்றுமே இல்லாமல் வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் தரோம், உங்களோட டேலண்ட் என்னவோ அது மட்டும் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, உங்களை கொண்டு போய் ரீச் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு, அதுதான் நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் லட்சுமி, ஆக்சுவலாக அட்வைஸாகவே தெரியல, ஏதோ பொண்ணுக்கிட்ட அம்மா பேசுகிற மாதிரி தான் பார்க்குறப்போ. ஸோ உங்களோட இந்த சில வார்த்தைகள் மூலமாக சில பெண்கள் சாதிக்கணுன்ற எண்ணம் வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், அதுவும் இல்லாமல் உங்களோட நல்ல சிந்தனைகள் எதிர்காலத்தில் நோக்கங்களாக மாற வாழ்த்துக்கள் லட்சுமி. தேங்க்யூ ஸோ மச் கார்த். நான் சொல்லி ஆகணும், காவேரி நியூஸ் எங்களோட மீடியா பார்ட்னர்றதுக்காக நான் சொல்லலை, ஒரு கான்செப்ட் கொடுத்த உடனே எந்த மீடியாவும் வந்து ஃபஸ்ட்டு முன்னுக்கு வரல பண்ணணும். ஒரு உமன் இதுதான் கான்செப்ட்னு சொன்ன உடனே இளங்கோவன் சார் MD அவங்களாச்சும் கார்த்திக் ஆச்சும் எல்லாரையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன். தேவ இந்த கான்செப்ட் ஓகே லக்ஷ்மி, நீங்கள் இந்த கான்செப்டாக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பேக் போனாக இருந்து என்னோட கேர்ள்ஸை வந்து கூப்பிட்டு வந்து ரீச் பண்ண வைக்கிறதுக்கு இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஸோ மச் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம். வித் மை ப்ளஷர். தேங்க்யூ. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.